ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 10 இந்த மாதிரி வரப்ப நம்ம இந்த இடத்துல இ பவர் 0x னு எழுதுவோம். ஏன்னா நமக்கு இ பவர் ax ஃபார்ம் ax வடிவம் இந்த வடிவம் இருந்தால் தான் வி கேன் யூஸ் டைப் 2. ஸோ டைப் 2 யூஸ் பண்ணுறப்போ இந்த வடிவம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஜஸ்ட் வெறும் நம்பர் இருந்ததுன்னா இந்த மாதிரி இ பவர் 0x அப்படின்னு கொடுத்துலேயே ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே போட்டுட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம பிஐ 2 போடுறப்போ போடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது, பிகினிங்லேயே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் தட் இஸ் துணை சமன்பாடு. ஸோ தட் இங்கே என்ன இருக்கலாம், எம் ஸ்கொயர் மைனஸ் 10m பிளஸ் 25 ஈக்குவல் டு 0. ஸோ எம் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு 0. ஸோ எம் ஈக்குவல் டு 5 ஈக்குவலாக வருது இல்லையா. ஸோ ஈக்குவல் ரூட். ஸோ ஈக்குவலாக வர்றப்போ m1 ஈக்குவல் டு m2 இந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம சிஎஃப் எப்படி எழுதுவோம், ஏஎஸ் பிளஸ் பி இ பவர் எம்எஸ். ஸோ தட் ஏஎஸ் பிளஸ் பி இ பவர் எம் என்ன 5x. இது வந்து சிஎஃப். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா pi1 pi2, ஏன்னா ரெண்டு இருக்கிறதுனால நம்ம pi1 pi2 இது வந்து fn ஆஃப் x அது f ஆஃப் x ஃபார்ம்ல என்ன 1/5 இன்ட்டு fn ஆஃப் x. ஸோ ஈக்குவல் டு 1/5 ஆஃப் பி என்ன டி ஸ்கொயர் மைனஸ் 10d பிளஸ் 25 தென் இ பவர் 4 இ பவர் 5x. ஸோ எஸ் இன்ட்டு 4 இ பவர் 5x. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் டி பை 5. ஏன் இந்த இடத்துல டி ஈக்குவல் டு எஸ், இங்கே டி ஈக்குவல் டு 5 இங்கே இருக்கு பாரு, டி ஈக்குவல் டு 5. இப்போ என்ன வரும், 1/5 இந்த இடத்துல வந்து 5 ஸ்கொயர் இல்லையா. ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் 10 ப்ராக்கெட் 5 பிளஸ் 25 இன்ட்டு 4 இ பவர் 5x. ஸோ இங்கே என்ன வரும், 25 மைனஸ் 50 பிளஸ் 25 அப்போ இது என்ன இதுன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ இட் இம்ப்ளைஸ் இந்த சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துட்டு ஃபை ஆஃப் டி ஈக்குவல் டு 0 வென் டி ஈக்குவல் டு 5. டி ஈக்குவல் டு 5 போடுறப்போ ஃபை ஆஃப் டி 0 ஆகும். அப்போ நமக்கு பை கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது பிஐ 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1/5 லேக் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் ஐ. இது வந்து ஃபார்முலா. எப்போ இந்த மாதிரி 0 வந்துடுச்சு அப்படின்னாவே உடனே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1/5 லேக் ஆஃப் டி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இங்கே என்ன வரும், 2d தென் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டி 1 ஆகும். ஸோ மைனஸ் 10 25 எடுக்க வேண்டியது 0 ஆகிடும், கான்ஸ்டன்ட் என்ன ஆகிடும் 0 தென் 4 இன்ட்டு இ பவர் 5x. இப்போ டிஏவை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, டிஏ இருக்கக்கூடாது ஆன்சரில், திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பிஐ 1 ஸோ ரீப்ளேஸ் இன்னும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்னே நம்ம சொல்ல முடியல, இப்போ நம்ம இதை தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ரீப்ளேஸ் டி பை என்ன இருக்கு, 5 இருக்கா. ஸோ 5 ரீப்ளேஸ் டி பை 5 அப்போ pi1 ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு 1/2 ப்ராக்கெட் 5 மைனஸ் 10 இங்கே 4 இ பவர் 5x. ஸோ ஹியர் 5 ஆஃப் டி, இது 5 ஆஃப் டி தான், திஸ் இஸ் நத்திங் பட் 5 ஆஃப் டி. இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச 5 ஆஃப் டி. 5 ஆஃப் டி ஈக்குவல் டு, ஏன்னா இது 0 ஆகிடுது தர, ஈக்குவல் டு 0 தென் டி ஈக்குவல் டு 5. டிஎஃப் 5 சப்ஸ்டிட் பண்ணுறப்போ
minus of b என்ன ஆயிடுச்சு 0 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. therefore by condition by formula நமக்கு திரும்ப இப்ப pi1 என்னன்னு மாறிடுச்சு. pi1 equal to formula படி x square into pi double dash of b into f of x இதுதான் வந்து பை கண்டிஷன். ஒரு டைம் பண்ற திரும்ப மறுபடியும் சப்ஸ்டிட் பண்றப்போ திரும்பவும் ஜீரோ வந்துருது. அப்ப இங்க x ஸ்கொயர் இந்த மாதிரி x கியூப் வந்து போவாங்க. சோ ஈக்குவல் டு x ஸ்கொயர் இன்டு பை டபுள் டாஷ் ஆஃப் t இது பை ஆஃப் t ஆ இத திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்ப 2 பிராக்கெட் d என்ன ஆயிடும் 1 இந்த 10 என்ன ஆயிடும் 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். கொஞ்சம் பெரிய சம் இல்லையா. So next you find pi 2 formula in that 1 by pi of b into f2 of x. This is f2 of x. So equal to 1 by pi of b and b square minus 10b plus 25 into pi into e power 0 x. அப்போ இங்கத்துல b equal to a அப்படின்றது என்ன வரும் b equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல பிக்கு நம்ம என்ன ஜீரோ இங்கேயும் ஜீரோ இன்ட்டு பை இ பவர் ஜீரோ எக்ஸ். இந்த இ பவர் ஜீரோ எக்ஸ் ஏன் எழுதுறோம் அப்படின்னா இந்த வந்த வடிவத்தில் இருக்கிறப்பட இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டே வர முடியும். அதனால இ பவர் சம்திங் அதை வந்து நம்ம எழுதுறோம். ஸோ 1 பை 25 இப்போ வந்து நம்ம விட்டுலாம் இங்கே இன்ட்டு ஃபைவ் இது இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் 1 பை 5 இது என்ன நமக்கு பி ஐ 2. ஸோ பிஐ 2 ஈக்குவல் டு 1 பை 5 ஆன்சர் வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ என்ன போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம டென் இல்லையா. So this one is calculus. So இப்போ நம்ம என்ன எழுதணும் solution y equal to cf plus pi1 plus pi2. cf என்ன எழுதணும் a e power equal to சொல்லுங்க இங்க ax plus b e power 5x plus pi1 and x squared by 2. So x squared by 2 4 e power 5x plus the plus 1 by 5. So this one is the answer for you. Thank you.